சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். கமல் சார் ரசிகர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி துபாயில் ஒரு ஷோ நானும் என் நண்பரும் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாரையும் மனதை புண்படுத்தியிருந்தா நான் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் பண்ணதும் கிடையாது. அது இப்படி இந்த அளவு உங்களுக்கு வருத்தமாக இருந்தேன்னா தயவுசெய்து என்ன இது பண்ணுங்க. நான் இனி வரும் காலங்களில் நான் இனிமேட்டு அந்த மாதிரி நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன். நான் ஷோஸ் எதுவுமே அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன். நான் இதுவரையும் பண்ணது கிடையாது. ஓகே, நான் கண்டிப்பாக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வேற என்ன எனக்கு தெரியல இது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போஸ்ட் போட்டிருந்தேன் கமல் சார் நான் பக்கத்தில் கூட இல்லை, எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தாரு. நான் பின்னாடி உட்காந்துருந்தேன், நான் போட்டிருந்தேன். நான் பின்னாடி இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி என்னுடைய தமிழ் சினிமா இருக்குன்னு சொல்லி நான் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவு கமல் சார் பிடிக்கும். நான் இது வந்து ஒரு மேடை நிகழ்ச்சிக்காக ஒரு விஷயம் பண்ணது தான். அதை தவிர்த்து ஒரு எந்த இதுவுமே கிடையாது. நம்ம ஏன்னா நம்ம ஒரு சினிமால இருந்து நம்ம சினிமாவோட ஒரு தந்தையை வணங்கக்கூடியவரை நம்ம அப்படி இது பண்றது கிடையாது. இது எப்படி ஏன் இதாச்சுன்னு தெரியல. ஸோ கமல் சாரோட ரசிகர் அனைவருக்கும் நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கமல் சார் ரசிகர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி துபாயில் ஒரு ஷோ நானும் என் நண்பரும் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாரையும் மனதை புண்படுத்தியிருந்தா நான் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் பண்ணதும் கிடையாது. அது இப்படி இந்த அளவு உங்களுக்கு வருத்தமாக இருந்தேன்னா தயவுசெய்து என்ன இது பண்ணுங்க. நான் இனி வரும் காலங்களில் நான் இனிமேட்டு அந்த மாதிரி நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன். நான் ஷோஸ் எதுவுமே அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன். நான் இதுவரையும் பண்ணது கிடையாது. ஓகே, நான் கண்டிப்பாக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வேற என்ன எனக்கு தெரியல இது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போஸ்ட் போட்டிருந்தேன் கமல் சார் நான் பக்கத்தில் கூட இல்லை, எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தாரு. நான் பின்னாடி உட்காந்துருந்தேன், நான் போட்டிருந்தேன். நான் பின்னாடி இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி என்னுடைய தமிழ் சினிமா இருக்குன்னு சொல்லி நான் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவு கமல் சார் பிடிக்கும். நான் இது வந்து ஒரு மேடை நிகழ்ச்சிக்காக ஒரு விஷயம் பண்ணது தான். அதை தவிர்த்து ஒரு எந்த இதுவுமே கிடையாது. நம்ம ஏன்னா நம்ம ஒரு சினிமால இருந்து நம்ம சினிமாவோட ஒரு தந்தையை வணங்கக்கூடியவரை நம்ம அப்படி இது பண்றது கிடையாது. இது எப்படி ஏன் இதாச்சுன்னு தெரியல. ஸோ கமல் சாரோட ரசிகர் அனைவருக்கும் நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.